நீங்கள் புதிய ஏற்பாட்டின்படி பரிசுத்தவான்களா அல்லது பழைய ஏற்பாட்டின்படி பரிசுத்தவான்களா? இந்த கேள்வி எல்லாரும் உங்களை பார்த்து கேளு. ஏனென்றால் நம்ம கடந்த வாரங்களில் பரிசுத்தத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். பாவத்தை குறித்து பார்த்தோம், பாவம் மன்னிப்பை குறித்து பார்த்தோம், இப்பொழுது பரிசுத்தம். நான் பரிசுத்தத்தை குறித்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனா பேதுரு ஆழத்தில் வலை வீசினதுனால ரெண்டு போட் மீன் கிடைச்சிச்சு. எனவே நாமும் கொஞ்சம் பைபிளில் ஆழமாக போனோம்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏனென்றால் இந்த உலகம் என்ன சொல்கிறது, இந்த உலகம் என்ன பேசுகிறது, இப்படி நம்ம பார்த்து பார்த்து வாழ்ந்தோம் என்றால் ஒன்றும் தேராது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். வேதம் எப்படி சொல்லுகிறது, வேதம் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறது, அதை நாம் நோக்கும் போது தேவன் நம்மை படைத்த நோக்கம் அங்கு வெளிப்படுகிறது. அதை விட்டுவிட்டு நமது உலகம் என்ன சொல்லுது, உங்களையும் என்னையும் குறித்தது உலகம் என்ன சொன்னோம், அது எப்பவும் ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் தேவன் உங்களை குறித்து ஒரு தனி திட்டம் வைத்திருக்கிறார். எப்படி என்ன விதமாக உங்களை நடத்த வேண்டும் என்று அவருக்கு மட்டுமே தெரியும். ஏனென்றால் அவரே நம் பரிகாரி, அவரே நம் எஜமானி. ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை பார்க்கிறவன் அறுக்க மாட்டான். ஆமென். நீங்க எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப, காத்தையா மேகத்தையா? ஆமென். அல்லேலூயா. எங்க இருக்கு சபை உரையாளர் புஸ்தகம் 1:11-4 எடுத்து வாசிங்களேன். அதுலேருந்து நம்ம செய்திக்கு போகலாம். சொல்றாரு பைபிளில் வேதம் சொல்கிறது, காற்று தக்கவாறு இல்லை என்று காத்து கொண்டே இருப்போர் விதை விதைப்பதில்லை, வானிலை தக்கபடி இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருப்போர் அறுவடையும் செய்கிறது. நீ செயலாற்று, காத்து தானா அப்படிங்களா? ஆமேன். விதை விதைக்கிறவன் காத்த பார்த்துக்கிட்டே இருந்தாலும் விதைக்க முடியாது. நீ விதை காத்தை கொண்டு வர்றது, கொண்டு வராம இருக்கிறது தேவனுடைய கிருபை. அதே போல நீ அரு, அதுக்கு தக்க வானிலை அவர் பார்த்து கொள்வார். இதுல இருந்து என்ன சொல்கிறது வேதம் என்றார், இந்த வாழ்க்கையிலே தேவனை குறித்து, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற பார்வைக்கு ஏற்ற பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கை போகணும். உலகம் அதை பார்த்து இதை பண்ணுது அதை பண்ணுது அப்படி என்று உலகத்தின் தேவைகளை குறித்தும், அந்த உலகம் நம்ம குறித்து என்ன பேசுங்கிறத பார்த்து நம்ம வாழ்ந்தோம் என்றால் அது என்னாகும், அது ஒன்றுக்கும் உதவாது. அப்படி இருந்துகிட்டே இருக்க வேண்டியது, காலம் போகும், காலங்கள் போனதையா அப்படின்னு பாட வேண்டியது. எனவே இப்படி நாம் பிறர் பார்க்கிற விதமாக நீங்கள் இந்த நீதிமான்கிற ஒரு பரிசுத்தவான் என்கிற பார்வை இருக்கிறது அல்லவா, இந்த உலகம் ஒரு விதமான பரிசுத்தவானை பார்க்கிறது. ஆனால் வேதம் அதுலேயுமே பழைய ஏற்பாட்டு வேதம், புதிய ஏற்பாட்டு வேதம், ரெண்டு விதமான பரிசுத்தவான். அதான் நீங்கள் புதிய ஏற்பாட்டின்படி பரிசுத்தவானா அல்லது பழைய ஏற்பாட்டின்படி பரிசுத்தவானா என்று நான் கேள்வி எழுந்தேன். ஏனென்றால் இரண்டும் ஒன்றுக்கொன்று வெவ்வேறு திசையில் உள்ளது. பழைய ஏற்பாட்டு, அதான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பழைய ஏற்பாட்டில் மனிதன் நல்லவனாக பரிசுத்தவானாக வாழ முயற்சி செய்து தோற்று போனதை சொல்வது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு, தேவன் அதை செய்து முடித்து அந்த கிஃப்டை உங்களுக்கு கொடுத்தது புதிய ஏற்பாடு. இடையில ஒரு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில ஒரு வெள்ள பேப்பர், அதுக்கு பேர் சைலண்ட் இயர்ஸ். கிட்டத்தட்ட 400 வருஷம் சைலண்ட், எந்த தீர்க்கதரிசிகளும் இல்லை. எனவே இந்த பழைய ஏற்பாட்டில் மனுஷன் சுய சுய முயற்சியை பண்ணி 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 பரிசுத்தமான வாழ நினைச்சு நினைச்சு தோத்து போயிட்டான். எனவே மற்றவனை பார்க்காமல் என்னுடைய பரிசுத்தத்தை தேவன் பார்ப்பார் என்று வாழ்வதே சுதந்திரம் உள்ள பரிசுத்தம். பாருங்க, அந்த காலத்துல பேதுருனா பிரசங்கம் தைரியமாய் பிரசங்கம் செய்தார்கள். அதுதான் தைரியமா பேசலாம். ஏனென்றால் அந்த பரிசுத்தம் தேவன் கையில் இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார். தேவனிடத்தில் விசுவாசமும் பரிசுத்தவான்களிடத்தில் அன்பும் வைக்கப்பட கடவுது என்று வேதம் சொல்லுது. அப்ப நாம என்ன பண்றோம், நாம என்ன பண்றோம், மாத்தி வச்சுக்கிறோம். இங்க உலகத்தில் உள்ளவங்கள்ட்ட விசுவாசமும்
தேவனிடத்தில் அன்பு, தேவனிடத்தில் அவர் அன்பு நம்ம மேலே செலுத்துறார். அவர்கிட்ட வைக்க வேண்டியது விசுவாசம். பரிசுத்தவான்களிடத்தில் அன்பு வைக்கணும், மாற்றி வைக்கக்கூடாது. நாம் எல்லோரும் பழைய ஏற்பாட்டின்படி அடிப்படையிலே பரிசுத்தவான்கள் லிஸ்ட்டை நம்ம போட்டு வச்சிருக்கோம், லிஸ்ட் போடுறோம். ஆனா இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்தவான ரெண்டு லிஸ்டா பிரிக்கிறார். ஒன்று பழைய ஏற்பாட்டின்படி பரிசுத்தவான், இரண்டு புதிய ஏற்பாட்டின்படி பரிசுத்தவான். என்னுடைய கேள்வி, நீங்கள் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களா? ஏன்னா இப்ப பாருங்க, நீங்க நம்ம பூமியில இருக்கிறோம். அப்ப நான், எனக்கு 53 வயது ஆகிறது, ஆனால் பெரிய ஆத்ம ஆதாயம் என்னால தேட முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து போன இடங்களெல்லாம் அவர் என்ன பண்ணாரு, அவர் நின்னா பொதுக்கூட்டம் நடந்தா ஊர்வலம் கூட்டம் கூடிச்சு. ஏன்? அவருடைய பார்வை வேறு, மதங்கள் பார்க்கிற பார்வையில் அவர் பார்க்கவில்லை. அந்த பரிசுத்தவானாகட்டும் எதை ஆகட்டும், மதம் ஒன்னை வச்சுக்கிட்டே புடிச்சுக்கிட்டு நிற்கும், தொங்கிக்கிட்டே நிற்கும். ஆனா இயேசு கிறிஸ்து மதத்தின் அடிப்படை மதச்சாயம் பூசாமல் அவர் மக்களுடைய மனதை பார்த்து பேசினார். அதனாலதான் அவர் போன இடமெல்லாம் ரட்சிப்பு நடந்தது, அவரிடத்துல ஒரு அட்ராக்ஷன் இருந்தது, மதச்சாயம் இல்லை. ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் இந்த மதச்சாயத்தோடு மக்களை பார்க்கிறது. மதச்சாயம் என்றால் பழைய ஏற்பாட்டின்படி பரிசுத்தவான் தனம். அந்த 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 அமைப்பு ஒரு வெள்ளச்சட்டை, நான் ஏன் வெள்ளச்சட்டை போட்டிருக்கேன், அப்பதான் அந்த போதிக்கிறத கேப்பீங்க அப்படின்னு, இதுதான் ஒரு மதச்சாயம். ஸோ இதெல்லாம் தான் இருந்தா தான் கேட்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. இதைத்தான் இயேசு கிறிஸ்து உடைச்சார். ரொம்ப அழகா ஜோக் அடிச்சார் தெரியுமா, பைபிள்ல ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க வரிசையரை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன சொல்றாரு, கொசுவை வடிகட்டுறீங்க, வெரி குட், கொசுவெல்லாம் வடிகட்டி நீங்க டீ குடிக்கிறீங்க, ஆனா ஒட்டகத்தை உள்ள விட்டு விட்டு அதோட சேர்த்து முழுங்குறீங்க அப்படின்னு. எவ்வளவு பெரிய ஜோக், எவ்வளவு பேர் சிரிச்சிருப்பாங்க. கொசுவை வடிகட்டுறீங்க, ஒட்டகத்தை பெரிய தவறுகள் உள்ளக்குள்ள இருக்கும், ஆனாலும் அங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு.